கங்கைகொண்ட சோழன் பாகம் 4 அத்தியாயம் 58. எல்லா திசைகளிலிருந்தும் படைவீரர்கள் வந்து இறங்கினார்கள். சாவகத்தீவின் நடுவே உள்ள கடல் வழியாக பெரிய மரக்கலன்கள் வீரர்களோடு வந்தன. அருகில் உள்ள தீவுகளில் இறங்கி ஓய்வெடுத்தன. ஒன்றன் பின் ஒன்றாய் முசி நதிக்கரையை தொட்டன. அதிலிருந்து வீரர்களும் யானைகளும் குதிரைகளும் இறக்கப்பட்டார்கள். குதிரைகள் மீது ஆரோகணித்து சோழ வீரர்கள் முசி நதிக்கரை வழியாக ஒரு நாள் பயணமாக ஸ்ரீவிஜயம் நோக்கி புறப்பட்டார்கள். சாவகத்தீவின் அரசன் ஏரலங்கன் ஒரு படையோடு சோழ தளபதியின் உத்தரவு பெற்று ராஜேந்திர சோழரை வரவேற்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி முசி நதிக்கரையில் அவனுடைய மஞ்சள் நிற கொடி பறக்க இறங்கினான். ஏரலங்கன் அரசனாக இருந்தாலும் தழைய தழைய பஞ்சகச்சம் கட்டாமல் முழங்காலுக்கு மேலே இறுக்கி அணிந்து அதை சுற்றி மரப்பட்டையில் காழகத்தின் மீது பட்டை அணிந்து தோல் கவசம் பூண்டு சாய்ந்த கொண்டையுடன் கொண்டையில் சுற்றிய மணி மாலையுடன் கிழிஞ்சொல்கள் நிரம்பிய மாலைகளோடும் சங்கு வளையல்களோடும் புஜங்களில் இறுக்கி கட்டிய பித்தளை கேயூரங்களோடும் குறுகிய கத்திகளோடும் கரையிறங்கினான். சாதாரண சோழ தளபதிக்கும் வணக்கம் சொன்னான். தன்னை தானே வலிய வந்து அறிமுகப்படுத்தி கொண்டான். தன்னுடையது இந்து சாம்ராஜ்யம் என்று பெருமைபட கூறினான். சிவன் கோவில் பிரசாதம் என்று குவித்து வைத்த விபூதி தட்டை நீட்டினான். சோழ வீரர்கள் பயபக்தியுடன் அதை எடுத்துக்கொண்டார்கள். நம்மவன் சைவன் என்று ஆனந்தப்பட்டார்கள். அந்த பரிமாற்றம் நன்றாக இருந்தது. பதிலுக்கு சோழ வீரர்கள் இளநீரும் தேனும் சோழ தேசத்து அப்பமும் அரிசியும் கொடுத்தார்கள். துவரை கொடுத்தார்கள். வாங்கி கண்ணில் ஊற்றிக்கொண்டான். சோழ படைகளின் பாதுகாப்போடு ஸ்ரீவிஜயம் நோக்கி வந்து எல்லையில் சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழரின் கட்டளைக்காக காத்திருந்தான். அவனுடைய எல்லா செயல்களும் தன்மையாக இருந்தன, மிருதுவாக இருந்தன. அவன் போர் வீரர்கள் கூட வேகம் இல்லாதவர்களாகவும் துடிதுடிப்பு இல்லாதவர்களாகவுமே இருந்தார்கள். வெறுமே காட்டுவாசிகள் போல இருந்தார்கள். ஆனால் அவன் படை வீரர்கள் அவனுக்கு மிக பெரிய மரியாதை கொடுத்தார்கள். அவன் எழுந்திரு என்று சொன்னாலும் எழுந்திருக்காமல் மண்டியிட்டு பெண் பிள்ளைகள் போல வணங்கியே கிடந்தார்கள். அவன் உணவு உண்ணும் போது விக்கினால் அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள். அவன் தண்ணீர் குடித்து விக்களை சரி செய்த பிறகு அவனை நோக்கி வணங்கி பிறகு சாப்பிட துவங்கினார்கள். அந்த மரியாதையெல்லாம் சோழ வீரர்களுக்கு வியப்பாக இருந்தது. அரசன் என்பவன் விஷ்ணுவின் அம்சம், கடவுளின் ரூபம் என்று அவர்கள் சொல்ல ஆமாம் என்று தலையாட்டினார்கள். ஆனால் இவ்வளவு பணிவு வேண்டுமா என்று மனதிற்குள் சோழ வீரர்கள் நினைத்து கொண்டார்கள். கோட்டை வாசலில் வெளியே வந்து ஏரலங்கன் என்ற அந்த சாவகத்தீவு அரசனை ராஜேந்திர சோழர் சந்தித்தார். இருக கைகளை பிடித்து கொண்டு மார்போடு தழுவிக்கொண்டார். நீங்கள் மிகப்பெரிய உதவிகள் செய்ததாக என் வணிகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய தேசங்கள் பல துண்டு தேசங்களாக பல மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருப்பினும் நீங்களே முதன்மையானவர். நல்ல துறைமுகம் வசதிகள் செய்து கொடுக்கிறவர் என்று சொன்னார்கள். சோழ வணிகர்கள் சார்பில் சோழ அரசன் என்ற பெயரில் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ராஜேந்திர சோழர் கைகளை கூப்பினார். ஏரலங்கன் மண்டியிட்டு அவர் முழங்காலை முத்தமிட்டான். நான் உங்கள் தளபதியினும் கீழான சாதாரண தகுதிகள் உடையவன். என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கிறார்கள். மற்றபடி உங்களின் வலிமையோ திறமையோ எனக்கு கிடையாது. நீங்கள் என்னோடு நல்ல நண்பராக இருக்க வேண்டும் என்பதுதான் என் பெருத்த ஆசை. உங்களுடைய மரக்கலன்கள் இங்கு வந்து தங்கி எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். உங்களுடைய உடைகள் தான் எங்களுக்கு மானம் காக்கிறது. பெருத்த அளவில் வியாபாரம் செய்ய முடியவில்லை எனினும் சீனர்கள் நல்ல காசு கொடுக்கிறார்கள் என்பதாலும் அவர்களோடு போட்டியிட முடியாது என்பதாலும் நாங்கள் குறைந்த அளவே பொருளை வாங்குகிறோம். நீங்கள் எங்களுக்கு அன்போடு ஆதரவோடு நிறைய பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும். நல்ல உடைகள்தான் நல்ல பாத்திரத்தில் சமைப்பதுதான் ஒரு சமூகத்தின் நாகரிகத்தை உயர்த்தும். நல்ல பண்டிதர்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும். கடல் கடந்து பண்டிதர்கள் இங்கு வரமாட்டேன் என்கிறார்கள். பூசாரிகள் மட்டுமே வருகிறார்கள். அதுவும் இலங்கை மண்ணை சார்ந்த தமிழ் பூசாரிகள் மட்டுமே இருக்கிறார்கள். பௌத்தத்தை தடுத்து நிறுத்த எங்களால் ஆனதை செய்கிறோம். பௌத்தமாய் மாறிவிடுமோ என் தேசம் என்கிற பயம் இருந்தது. ஆனால் உங்கள் வருகையால் அது தீர்ந்தது. உங்களுக்கு இணையான நாகரிகத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று விரும்பி உங்கள் தயவை நாங்கள் கைகூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்றான். அவன் சுத்தமான சமஸ்கிருத மொழியில் திறமையாக கோர்வையாக கவனமாக பேசினான். அவன் முகபாவங்களும் பேச்சு துவனியும் இறைஞ்சுகின்ற விஷயமும் ராஜேந்திரரை மெல்ல நிகழ்த்தின. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுடைய இடத்தில் நாங்கள் துறைமுகம் கட்டிக்கொள்ளவும் பண்டகசாலை அமைத்து கொள்ளவும் அக்கசாலை வைத்துக் கொள்ளவும் கோவில்கள் கட்டிக்கொள்ளவும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நாங்கள் ஆனைமங்கலம் என்ற ஒரு தீவை ஸ்ரீவிஜயத்திற்காக கொடுத்திருக்கிறோம். அதே போல சாவகத்தீவில் எங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நான் நல்லவை பலதும் செய்வேன். உங்களை தேடி பூசாரிகள் மட்டுமல்ல பண்டிதர்களும் வருவார்கள்.
சிற்பிகள் வருவார்கள், நல்ல மரக்கோட்டை அமைத்து தருகின்ற தச்சர்கள் வருவார்கள். உங்களுடைய அன்பும் அமைதியும் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. நாம் இருவரும் கைகோர்த்து நல்ல மக்களை வளர்ப்போம், நல்ல நாகரிகம் வளர்ப்போம், சைவ சமயத்தை உயர்த்துவோம். வாருங்கள், உணவு அருந்தலாம் என்று அழைத்து கொண்டு போய் எதிரே அமர்த்தி ஒன்றாக சாப்பிட்டார். சாவக மன்னன் ஏரலங்கன் திணறிப்போனான். ஸ்ரீவிஜய மன்னன் சங்கரராம விஜயோத்துங்கனை என்ன செய்வது என்று ராஜேந்திர சோழர் அவனை கேட்டார். ஏரலங்கன் மனம் அறியவே அந்த கேள்வி அவரிடமிருந்து வந்தது. அவனை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்றான் ஏரலங்கன். ஏன்? அவனோடு சிலவற்றை பேச வேண்டியதிருக்கிறது. புத்த பிட்சுக்களை கிழக்கே அனுப்பி எங்கள் மக்களை தொந்தரவு செய்தான். எங்கள் பண்டகசாலையை ஆட்களை வைத்து தீயூட்டினான். கடற்கொள்ளைக்காரர்களுக்கு காசு கொடுத்து எங்கள் மீது படையெடுக்க வைத்தான். நாங்கள் மடக்கி அடித்து கேட்டபோது சங்கரராம விஜயத்துங்கனை பற்றி அவர்கள் சகலமும் சொன்னார்கள். தன்னுடைய படைகள் எதற்கு சாக வேண்டும்? ஏரலங்கனை கொல்ல கடற்கொள்ளைக்காரர்கள் போதுமே என்று ஏரலங்கன் வளர்த்த கடற்கொள்ளைக்காரர்கள்தான் அரேபிய கலன்களுக்கும் ஸ்ரீவிஜய கலன்களுக்கும் சோழ கலன்களுக்கும் வங்கதேசத்திலிருந்தும் ஒட்ட தேசத்திலிருந்தும் வந்த கலன்களுக்கும் மிகப்பெரிய தொந்தரவாக இருந்தார்கள். இந்த கடற்கொள்ளைக்காரர்கள் எங்களுடைய கொடியை ஏற்றி கொண்டு போய் எங்களுடைய மன்னன் ஏரலங்கன் உத்தரவு என்று சொல்லி வங்கத்தின் மரக்கலன்களை சிதறடித்திருக்கிறார்கள். இதனால் எந்த தேவையும் இல்லாமல் நாங்கள் பலமுறை வங்க வீரர்களாலும் ஒட்ட தேசத்து வீரர்களாலும் நடுவழியில் தாக்கப்பட்டோம். எதற்கு தாக்குகிறார்கள் என்று தெரியாமல் அவஸ்தைப்பட்டோம். அவர்களை தாக்கிய கடற்கொள்ளையர்கள் எங்கள் தேசத்தை பற்றி பொய் சொல்லி விவரித்திருக்கிறார்கள். இது ஒரு நம்பிக்கை துரோகம், பித்தலாட்டம், அயோக்கியத்தனம். இதற்கு எங்கள் மக்கள் பலியானார்கள், எங்கள் வீரர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். சங்கரராம விஜயோத்துங்கனை நான் அழைத்து கொண்டு போய் என் மக்களுக்கு நடுவே கொடுத்து விடுவேன். அவர்கள் தங்கள் கைகளால் அவனை பழித்தீர்த்து கொள்வார்கள் என்றான் ஏரலங்கன். பழித்தீர்த்து கொள்வதா? என்ன, புரியவில்லையே என்று ராஜேந்திர சோழர் கேட்க, எதிரியை அழிக்க நாங்கள் ஒரு புதிய முறையை கையாள்வோம். எல்லோருக்கும் இரண்டு சான் நீளக்குச்சியை கொடுத்து விடுவோம். பெண்களுக்கு கூட அவை வழங்கப்படும். உன் புருஷனை கொன்றது இவன்தான், இந்து கடற்கொள்ளையன்தான் என்று காட்டினால் பின்கை கட்டப்பட்டிருக்கின்றன கடற்கொள்ளையனை நோக்கி அவள் குச்சியால் அடிப்பாள், குத்துவாள். தொண்டையில், காதில், கன்னத்தில், கண்களில், நெற்றியில், பின்பக்கத்தில், பிருஷ்டத்தில், ஆசனவாயில், ஆண்குறியில் அந்த குச்சியால் அவர்கள் தாக்குவார்கள். ஒன்றிரண்டு பெண்கள் அல்ல, 100 பெண்கள் ஒன்று கூடி அடித்து சில நிமிடங்களிலேயே மரணமடை செய்து விடுவார்கள். இந்த மரணம் மெல்ல நடைபெறும். 1000 அடிகளுக்கு பிறகுதான் அந்த மரணம் நடைபெறும். அப்படி நிதானமாக அவர்கள் தண்டனையை தருவார்கள் என்றான் ஏரலங்கன். அடே அப்பா, இது கடும் சித்திரவதையாக இருக்கிறதே. ஒரே வீச்சில் கழுத்தை வெட்டிவிட்டு போகலாமே என்று ராஜேந்திர சோழர் கேட்க, ஆனால் அவன் அப்படி செய்யவில்லையே. துடிக்க வைத்தானே, எங்களை திணற வைத்தானே. அந்த அவஸ்தையை அவன் பட வேண்டாமா? வெறும் மீனவர் படகுகளில் கூட உள்ளே குதித்து மீன்களை வாரி கொண்டு போவான். மிகவும் கேவலமானவன். அவர்கள் கதறி அழுத போதும் சொல்லாமல் கொள்ளாமல் மரக்கூண்டுக்குள் வைத்து கடலில் தள்ளிவிடுவான் என்றான் ஏரலங்கன். என்ன அது என்று ராஜேந்திர சோழர் கேட்டார். இடுப்பு உயர மரக்கூண்டு இருக்கும். அந்த மரக்கூண்டு நீரில் மிதக்கும். ஒருவனை உள்ளே உட்கார வைத்து அதன் மீது பலகையால் குறுக்கும் நெடுக்கும் ஆணிகள் அடித்து அந்த கூண்டை தண்ணீரில் போட்டு விடுவார்கள். தகர்க்க முடியாதபடி மிக உறுதியாக அந்த மரக்கூண்டு இருக்கும். கடும் தேக்கில் செய்யப்பட்டிருக்கும். அவனுக்கு அதுதான் தண்டனை. கடவுள் அருள் இருப்பின் கடவுள் மன்னித்துவிட்டால் அவன் எந்த விதமாவது கரை சேருவான் அல்லது காப்பாற்றப்படுவான். அப்படி இல்லையெனில் பசியால் வாடி நீரில்லாமல் அவஸ்தைப்பட்டு மெல்ல மெல்ல சாவான். மழை நீரும் கடல் நீருமே அவனை காப்பாற்றும். சில சமயம் சுறாக்களால் அந்த கூண்டுகள் பந்தாடப்பட்டு மரண பயத்தோடு மரணமடைவதும் உண்டு. இது அதைவிட கொடுமையாக இருக்கிறதே. ராஜேந்திர சோழர் வியந்தார். இது சீனர்களுடைய முறை. சட்டென்று கொள்வதற்கும் நாங்கள் திட்டங்கள் வைத்திருக்கின்றோம், உபாயங்களும் வைத்திருக்கிறோம் என்றான் ஏரலங்கன். என்ன அது? மூங்கிலை வளைத்து கை கால்களை பிணைத்து விடுவோம். வளைந்த மூங்கிலை கயிறு போட்டு இறுக்கி இருப்போம். கயிறுகளை துண்டித்துவிட மூங்கில்கள் வேகமாக நகரும். உடம்பு இரண்டாக கிழியும். தசையும் உதிரமும் புல்வெளியில் சிதறும். காக்கைகளும் கழுதைகளும் நாய்களும் நரிகளும் எலிகளும் அந்த உடம்பை தின்னும். அடே ஏரலங்கா, சோழர்கள் உத்தமர்களையா? அம்பு அடித்து கொள்ளுவோம், சிரச்சேதமும் செய்வோம். அவசியமெனில் யானையால் தலையை நசுக்குவோம். யானையால் நசுக்குவது என்பதே அபூர்வம். நீங்கள் சொல்கின்ற விஷயங்களெல்லாம் வயிறு கலக்குகின்ற கோரமான மனிதத்தின் குரூரமான விஷயங்களாக இருக்கின்றன. எனக்கு இந்த சங்கரராம விஜயத்துங்கன் வேண்டாம். அவனை நீயே வைத்துக்கொள். நகர்ந்து போய் சங்கரராமனை கைப்பிடியாய் இழுத்து வந்து ஏரலங்கனின் காலில் விழ வைத்தார். அவன் நிமிர்ந்து பார்த்து ராஜேந்திரரை நோக்கி அலறினான். என்னை சோழ தேசம் கொண்டு போய் விடுங்கள், அங்கு சிறையில் அடையுங்கள், இவனிடம் ஒப்படைக்காதீர்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான்.
பலமுறை கால்களை தொட்டு தொட்டு அழுதான். இல்லை, உன்னுடைய முடிவு ஏரளங்கன் கையில் என்று ராஜேந்திர சோழர் சொல்லிவிட்டு அரண்மனைக்குள் போய்விட்டார். ஏரளங்கன் சங்கரராம விஜயோத்துங்கனை தலைமுடி பற்றி இழுத்து கொண்டு வந்து கழுதியில் ஏற்றி தன்னுடைய ஊருக்கு கொண்டு போனான். வழிநெடுக ஸ்ரீ விஜயத்து மக்கள் தங்கள் அரசனை ஏரளங்கன் இழுத்து போவதை பார்த்து வாய்ப்பொத்தி அதிக சப்தம் எழாமல் அழுதார்கள். இனி தங்கள் கதி என்ன என்று தவித்தார்கள். ஸ்ரீ விஜயத்தின் மணற்பாங்கான பொன்னிற மணல்களை கொண்ட கடற்கரை தவிர அங்குள்ள கிடங்குகளை தவிர கொஞ்சம் கிராமத்திற்கு உள்ளே இருக்கின்ற பெரிய பண்டக சாலைகளை தவிர மற்ற எல்லா இடங்களும் தீக்கிரையாக்கப்பட்டன, இடித்து தள்ளப்பட்டன. புத்த விகாரைகளை தரைமட்டமாக்கினார்கள் சோழ வீரர்கள். ஸ்ரீ விஜயம் வெறும் மண்மேடாய் வாடும்படி இடித்து நசுக்கிவிட்டு ஜனங்களை காட்டுக்குள் துரத்திவிட்டு சோழப்படை 2.5 லட்சம் வீரர்களுடன் ஸ்ரீ விஜயத்தின் கடற்கரை பகுதிக்கு வந்தது. முசி நதியின் முகத்வாரத்து கடல் சங்கமிக்கும் இடத்திற்கு வந்தது. அங்கே வீரர்களால் கிடங்குகள் கட்டப்பட்டன. 3000 பேர் கொண்ட ஒரு படை குதிரைகளோடு நிறுத்தப்பட்டது. யானைகளையும் கொண்டு வந்தார்கள். அங்கு காத்திருந்த ஏரளங்கன் வணங்கி விடைபெற்று போனான். கடைசியாக ஒரு மரக்கூண்டும் அவன் மரக்கலத்தில் ஏற்றப்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.